Dear students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 4.6 பத்தி டீடைலா பார்க்க போறோம். அதாவது இந்த 1 மார்க் சம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இன்வர்ஸ் டிரிகனோமெட்ரிக் ஃபங்ஷனோட 1 மார்க் சம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த 1 மார்க் சம்ல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா the value of sin inverse of cos x. சோ அங்க அந்த வேல்யூ வந்து இன் बिटवीन 0 ல இருந்து பை குள்ள அடங்குன்னு சொல்றான். x ஓட வேல்யூ வந்து என்ன சொல்றான்? இன் बिटवीन 0 ல இருந்து பை குள்ள அடங்குன்னு சொல்றான். இன்குடிங் 0 டு பை. ஓகேங்களா? 0 less than or equal to less than or equal to கொடுத்துறோம். அப்போ 0 வும் அடங்கும் பை யும் அடங்கும். ஓகேங்களா? சோ இப்போ गिवन சம் எடுத்துக்கலாம் நாம. நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டான். गिवन sin inverse of cos x கொடுத்துட்டானா? இப்போ நம்ம இதோட என்ன பண்ணலாம் நமக்கு? sin inverse of நமக்கு என்னது? இதுக்கு நமக்கு என்னது? இது sin inverse of sin x ஃபார்ம் மாதிரி ஈஸியா வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம் நம்ம. இல்லீங்களா? sin inverse of sin x is equal to x அதெல்லாம் நமக்கு என்னது? 0 ல இருந்து π/2 குள்ள -π/2 ல இருந்து +π/2 குள்ள இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு இது? π/2 + θ is நமக்கு என்னது? ஆப்போசிட் சைன் ஆகும் நமக்கு. அதாவது π/2 - x அதாவது இந்த cos x sin x மாதிரி என்ன பண்ணலாம் நமக்கு? π/2 - sin x எழுதிக்கலாமா? இந்த cos x நம்ம பாருங்க cos 9 90 - sin θ is equal to cos θ வரும் நமக்கு. ஓகேங்களா? சோ இப்போ அத நாம படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சாரி இது போறது நம்ம sin of π/2 - x எழுதிக்கலாம். சரிங்களா? sin π/2 - θ is cos θ ங்களா? இப்போ sin inverse of sin x வந்து x னு எழுதலாம். இல்லீங்களா? இப்போ இங்க பாருங்க x ஓட வேல்யூ நமக்கு sin inverse of sin x வந்து x எழுதலாம். x ஓட வேல்யூ நமக்கு π/2 minus x, so which is our required answer. Pi by 2 minus x is our option number 3. Option number 3 is our required answer. இப்போ இதல செகண்ட் சம்க்கு வாங்க. செகண்ட் சம் பார்த்தனாக்கா if sin inverse of x plus sin inverse of y is equal to 2 pi by 3 னு கொடுத்தான். அப்படி இருக்க பட்சத்துல then cos inverse of x plus cos inverse of y ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கான். இப்போ சம்க்குல போறோம் நாம. Solution given sin inverse of x plus sin inverse of y is equal to 2 pi by 3 ಅಂತ குடுத்துறோம். இப்போ நம்ம cos inverse மாத்தற என்ன பண்ண நமக்கு pi by 2 minus 3 அடிக்கலாம் நமக்கு. அப்போ pi by 2 minus cos inverse of x அடிக்கலாமா இந்த ஃபார்ம்ல? அதே மாதிரி இது நமக்கு என்னது? pi by 2 minus cos inverse of y அடிக்கலாமா நமக்கு? sin inverse of y cos inverse of y மாத்திப்போம். That is equal to 2 pi by 3. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டை ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நமக்கு அது 2 pi by 2 ங்களா? இத கூட மைனஸ் காமன் எடுத்துங்க. நமக்கு என்ன ஆகும்? cos இன்வர்ஸ் ஆஃப் x + cos இன்வர்ஸ் ஆஃப் y ஆகுமா? This is equal to 2 pi by 3. சோ இது 2 2 கேன்சல் ஆச்சு. நமக்கு என்ன ஆகும்? இந்த ஃபார்ம் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. இந்த மைனஸ் ஃபார்ம் செட் அப்படியே நமக்கு பிளஸ் ஆ வெக்கணும் போயிடுது. தட் இஸ் pi minus 2 pi by 3 which is equal to in the minus form adha pucha namakku plus aayirum namakku that is cos inverse of x plus cos inverse of y idha namakku theviyana answer ipo namakku 3 pi minus 2 pi pi ingla ipo me cos solli ipo namakku 3 pi minus 2 pi namakku adha ipo pi aagum pi by 3 which is equal to cos inverse of x plus cos inverse of y so ipo pi by 3 ingra option namakku enga irukku option number 2 is our Record answer. Okay, Gla. Next, question number 3. Question 3 padhaya sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 plus secant inverse of 5 by 3 minus cosecant inverse of 13 by 12 which is equal to அப்படி கேட்டிருக்கா. Okay, Gla. So, இப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபைண்ட் பண்ணலாம் நாம. சொல்யூஷன் गिवन என்ன கொடுத்திருக்கோம் நமக்கு? sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 plus secant inverse of 5 by 3 minus cosecant inverse of 13 by 12 ங்களா? சோ இப்போ இதக்கு என்ன பண்ணலாம்? That is sin inverse of 3 by 5 minus எல்லாமே sin cos க்கு மாத்திக்கலாமே cos inverse of 12 by 13 இந்த 1 by cos தான் நமக்கு என்னது? சீக்கனா. அப்போ இது ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு. இது காசுக்கு மாத்திட்டு அப்படி ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா?
இந்த கண்டிஷன் ஃபங்க்ஷன் அப்படி எடுத்துக்கலாம் நமக்கு y by 2 minus x is less than or equal to plus 3 by 2 வரைக்கும் எடுத்துட்டோம் இந்த y தான் நமக்கு அது இந்த வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த டேம் அப்படியே தான் வந்து நமக்கு என்ன ஆகும் minus pi by 2 நம்ம ஒரு minus pi by 2 ஆல் ஆட் பண்றோம் minus pi by 2 அப்படிங்கும்போது நமக்கு அது இது 0 ஆயிடும் minus x மட்டும் அப்படியே less than or equal to நமக்கு அது pi by 2 minus pi by 2 ஆகும் சோ நமக்கு அது minus 2 pi by 2 அப்படிங்கும்போது minus pi ஆகும் நமக்கு இது minus 2 pi by 2 2 2 கேன்சல் பண்ணா நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு பா நமக்கு இங்க பாருங்க minus of டினாமினேட்டர் சேமா இருக்குல அப்படியே சொல்லிட்டு மேல 2 pi வச்சிருந்தா 2 2 கேன்சல் ஆச்சு minus pi மட்டும் நமக்கு அப்படியே இருக்கும் less than or equal to minus x less than or equal to இது 0 ஆயிடும் இப்போ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகும் நமக்கு 0 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு x இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 ஆகும் நமக்கு மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்னது கிரேட்டர் தென் ஈக்குவல் சிம்பலா மாறும் நமக்கு அப்ப நமக்கு என்ன ஆகும் 5 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு x இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 வரும் அது நமக்கு 0 லெஸ் தென் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஈக்குவல் டு 5 மாத்திக்கலாம் சோ அப்ப இந்த ஆப்ஷன் எங்க பாருங்க தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 கிளா சோ திஸ் இஸ் அ தேவையான ஆன்சர் நமக்கு இதுதான் இல்லீங்களா சோ 0 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு x இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு பை அப்படிங்கற ஆப்ஷன் இப்போ அப்படியே சம் நம்பர் 6 வாங்க சோ சம் நம்பர் 6 பாத்தீங்க அப்படினாக்கா இஃப் sin inverse of x sin inverse of y sin inverse of z which is equal to 3 pi by 2 னு கொடுத்திருக்கான் then the value of the x power of 2017 y power of 2018 z power of 2019 minus 9 the whole divided by x power of 101 y power of 101 z power of 101 is equal to அப்படி சொல்லி கேட்டிருக்கான் என்னடா சம் பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்குது இப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட் ஆகிக்காது ரொம்ப சம் ரொம்ப சிம்பிளான சம் நமக்கு இது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சிம்பிள் பாருங்க sin inverse of x given நமக்கு given sin inverse of x sin inverse of y sin inverse of z is equal to 3 pi by 2 அப்படி வந்து வச்சுக்கோங்களே அப்போ இதோட வேல்யூ 1 ஆ வந்திருக்கும் அப்போ ஒரு sin inverse of நமக்கு pi by 2 எடுக்க பாக்கலாம் ஒன்று பை பை டூ எடுத்து பாருங்க பார்க்கலாம் பாருங்க பை பை டூ பிளஸ் பை பை டூ பிளஸ் பை பை டூங்களா இது மூணு ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகிடும் 3 பை பை டூ வந்துருக்குமா நமக்கு அப்போ ஷுட் பி நமக்கு என்னது பை பை டூ நமக்கு என்னது வேல்யூ நமக்கு 90 ஆகும் அது வேல்யூ நமக்கு ஒன்னா சைன் வர்ஸ்க்கு வரும்போது நமக்கு அப்போ சைன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் சைன் வர்ஸ் ஆஃப் இசட் மூணோட வேல்யூ நமக்கு என்னது 1 1 1 தான் இருந்துக்கணும் ஷுட் பி சொல்றது புரிய தெரியா புரியுதுங்களா 90 டிகிரிக்கு மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் 3 பை 2 வந்தாகும் நமக்கு இப்போ சைன் 90 டிகிரி வேல்யூ நமக்கு என்னப்பா நமக்கு 1ங்களா ஸோ அப்போ இட் ஷுட் பி 1 தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ சத்தியமாக நமக்கு 1 தான் இருந்தாகணும் இருந்தால் மட்டும் தான் நமக்கு இந்த கண்டிஷன் வரும் நமக்கு சிம்பிள் அவ்வளோதான் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கப்பா முடிஞ்சு போச்சு 1 த பவர் ஆஃப் 2017 பிளஸ் 1 த பவர் ஆஃப் 2018 பிளஸ் 1 த பவர் ஆஃப் 2019 டிவைட் பை 9 ஹோல் டிவைட் பை ஹோல்டிவைட் பை 1 த பவர் ஆஃப் 101 நீங்களா எக்ஸ் வைஸ் இதுல அவ்வளோ ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க 1 த பவர் ஆஃப் 101 பிளஸ் 1 த பவர் ஆஃப் 101 அவ்வளோதான் ஸோ நமக்கு 1 த பவர் ஆஃப் எத்தனை கோடி போனாலும் நமக்கு அது 1 தான் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 9 பை 1 பிளஸ் 1 பிளஸ் 1 3 தான் நமக்கு அடுத்த நமக்கு 3 ஓ 3 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஸோ தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1ங்களா விச் இஸ் அவர் ரிக்கார்ட் ஆன்சர்ப்பா இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 வாங்க இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ காட் கொடுத்துருக்கான் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 5 கொடுத்துருக்கான் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஓகேங்களா தென் த வேல்யூ ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணி இது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கவுண்ட் பண்ணி ஆகணும் சிம்பிள் அவ்வளோதான் பாருங்க இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா கிவன் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 5 கொடுத்துருக்கான் இது டேன் இன்வர்ஸ் மாற்ற நமக்கு என்ன பண்ணலாம் பை பை 2 மைனஸ் எழுதிக்கலாமா பை பை 2 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் அதோட போத்திட்டாவா தட் இஸ் 2 பை பை 5 இந்த மைனஸ் டேன் வந்தால் கூட போய்ட்டு இதை கூட தான் போகலாம் ஓ பை பை 2 இந்த டைம் என்ன மைனஸ் ஆகும் நமக்கு இது மேஜிக் மார்க்குப்பா அடிக்கடி இப்படி தான் ஆக்க போர் பண்ணும் பை பை 2 இந்த போச்சு நமக்கு என்ன ஆகும் மைனஸ் 2 பை பை 5 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஃபார்ம் வந்தா பிளஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் x சோ இப்போ காஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஓகேது 5 பை மைனஸ் 4 பை ஆ காஸ் மல்டிப்ளை பண்ணா 5 பை மைனஸ் 4 பை த ஹோல் டிவைட் பை 10ங்களா தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் xங்களா அப்ப நமக்கு என்னது 5 பை ல இருந்து 4 பை போச்சு நமக்கு என்னது 5ங்களா 5 பை 10 which is equal to டேன் இன்வர்ஸ் ஆஃப் x
pi by 10 ங்கற ஆப்ஷன் நமக்கு எங்க பாருது ஆப்ஷன் நம்பர் 3 ஆ சோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் அவர் ரெக்கார்ட் ஆன்சர் இப்போ அடுத்து சம் நம்பர் 8 க்கு வாங்க ஓகேங்களா சம் நம்பர் 8 ல பாத்தீங்க அப்படினாக்கா ஒரு நிமிஷம் இருங்க கிளியர் ஓகே சம் நம்பர் 8 பாத்தீங்கனாக்கா The domain of the function defined by f of x is equal to sine inverse of root x minus 1 இங்க sine inverse of root of x minus 1 அதோட டொமைன் என்ன கேட்டிருக்கான் ஓகேங்களா இப்போ given இங்கிறது f of x which is equal to f of x which is equal to sine inverse of root x minus 1 ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டொமைன் ஷுட் பி நமக்கு என்ன வரணும் பாசிட்டிவ் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா நமக்கு என்னது இதோட டொமைன் நமக்கு என்னது பாசிட்டிவா மட்டும் தான் நம்மளால இருக்க முடியும் அப்படிலாம் நீங்க வேற மாதிரி சொல்லலாம் இந்த எக்ஸ்பிரஷன் எங்க ரியலா இருக்கும் த எக்ஸ்பிரஷன் ரி த எக்ஸ்பிரஷன் இஸ் ரியல் ஒன்லி எங்க ரியலா இருக்கும் நமக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 வருதானோ அல்லது நமக்கு என்னது அதர்வைஸ் இப்படி எழுதுறாங்களா x minus 1 is greater than or equal to 0 அல்லது நமக்கு அந்த x is greater than or equal to 1 ஆயிருந்தாலும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் முடிச்சது the domain of sin inverse of x நமக்கு என்ன வரும் the domain of sin inverse of x ஓட டொமைன் நமக்கு என்னப்பா sin inverse of x ஓட டொமைன் நமக்கு எது minus 1 வந்து plus 1 வரைக்கும் நமக்கு minus 1 is less than or equal to x is less than or equal to plus 1 வரைக்கும் நமக்கு எழுதலாம் so hence so இந்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு less than or equal to 1 வரைக்கும் எழுதலாம் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனை அதாவது ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் லெஸ்னர் ஈக்குவல் டு ஒன் எழுதலாம் அதர்வைஸ் நம்ம எழுதலாம் நமக்கு தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் லெஸ்னர் ஈக்குவல் டு ஒன் தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் லெஸ்னர் ஈக்குவல் டு டூ ஆ ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்து பார்க்கலாம் ஓ இது ஒரு கண்டிஷன் நமக்கு தென் இது ஒரு கண்டிஷன் நமக்கு ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூல இருந்து நமக்கு என்னது ஒன் இஸ் லெஸ்னர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ்னர் ஈக்குவல் டு டூக்குள்ள சிம்பிளா ஸோ இதான் ஆப்ஷன் இது ஓ ஆப்ஷன் நம்ம எழுதவே இல்லையா ஸோ இது எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் இஸ் நமக்கு அது டொமைன் நமக்கு என்னது ஒன்ல இருந்து டூ வரல அதாவது ஒன் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு டூ விச் இஸ் அவர் ரிக்கவர் ஆன்சர் ஓகேங்களாப்பா அடுத்து சம் நம்பர் 9க்கு வாங்க சப்டிவிஷன் நம்பர் 9ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் நம்ம ஆப்ஷன் எழுதவே இல்லை இந்த சமுக்கு ஆப்ஷன் எழுதிட்டு வந்துடலாம் இப்போ சம் பார்த்தீங்கன்னாக்கா இப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 எக்ஸ் ஒரு வேல்யூ 1/5 இருந்தாக்கா தென் த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இருக்கும் சொல்லி கேட்டிருக்கான் ஓகேங்களா இப்போ பாருங்க சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்கா நமக்கு எக்ஸ் ஒரு வேல்யூ 1/5 தெரியும் நமக்கு காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆ பாருங்க தட் இஸ் காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டா பிரிச்சு வச்சுக்கலாம் நமக்கு தட் இஸ் நமக்கு அது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு வேல் நமக்கு அது பை பை டூ பை த ப்ராப்பர்ட்டி பை பை டூ பிளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ இந்த ஃபார்ம் அப்படி இருந்தால் நமக்கு பை பை டூ ஃபார்ம் நமக்கு மைனஸ் சைன் ஆஃப் ஓகே சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம் நமக்கு இந்த ஃபார்ம் அப்படி மாற்றிக்கலாம் நமக்கு இப்போ பை பை டூ பிளஸ் தீட்டா ஃபார்ம் நமக்கு இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் எழுதலாம் ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருந்தாலும் மைனஸ் எக்ஸ் தான் நமக்கு சிம்பிளா தட் இஸ் மைனஸ் எக்ஸ் இப்போ மைனஸ் எக்ஸ் மீன் நமக்கு என்னப்பா மைனஸ் எக்ஸ் ஒரு வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1/5 தட் இஸ் 1/5 மைனஸ் 1/5 தான் நமக்கு தேவையான ஆன்சர் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4ங்களா முடிஞ்சு போச்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் 10க்கு வரலாம் ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னாக்கா tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 which is equal to இது யார் வேணாலும் போல ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் tan inverse of a plus tan inverse of b is equal to tan inverse of a plus b the whole divided by 1 minus ab இல்லீங்களா அந்த ஃபார்ம் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க given tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 இப்போ tan inverse of நமக்கு என்னது ஏ பிளஸ் பி ஆ த ஹோல் டிவைட் பை ஒன் மைனஸ் ஏ இன்ட்டு பி அவ்வளோதானே தட் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு என்ன ஆகும் 9 பிளஸ் 8ங்களா 9 பிளஸ் 8 நமக்கு 17ங்களா
by 36 the whole divided by அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும் 1 minus 1 by 36 ஆகும் இது மல்டிப்ளை பண்ணா நமக்கு that is equal to tan inverse of 17 by 36 the whole divided by 36 இல்லீங்களா 36 minus 1 35 இல்லீங்களா 35 by 36 இந்த ரெண்டு தடவை கேன்சல் ஆயிடுது நமக்கு சோ அப்ப நமக்கு என்ன ஆகுது நமக்கு 36 minus ஒரு நிமிஷம் ஏ tan inverse of a into b 1 by 4 into 2 by 9 தான சாரி 2 by 9 தான நமக்கு ஓகே அப்ப 2 by 9 நமக்கு என்ன ஆகும் 1 2 2 தான் வந்துருக்கு நமக்கு நீங்க 1 2 நியூமரேட்டர் இருக்கு 2 நியூமரேட்டர் மல்டி பண்ணும்போது நமக்கு 1 2 2 டிவைட் பை 36 ஆ ஓ 36 minus 2 34 ங்களா ஓகே இப்போ tan inverse of 17 by 34 that is அடுத்து நமக்கு என்ன ஆகும் கேஸ் பண்ணுனாக்கா 217 சாரா tan inverse of 1 by 2 so tan inverse of 1 by 2 நமக்கு என்ன ஆப்ஷன் நம்பர் 4 ஓகேங்களா okay,